அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே, மீன ராசி அன்பர்களே, சனி பகவானுடைய வக்ரம் இந்த 4.5 மாசம் June 17 இருந்து November 5 வரை நடக்கக்கூடிய இந்த சனி பகவான் வக்ர காலத்துல சனி அந்த மீன ராசி அன்பர்களுக்கு மீண்டும் அந்த சனி ராகுடைய தொடர்பு அங்கே ஏற்படுகிறது. ஒரு 6 மாசம் ஆகுது சார், ஒரு 3 மாசம் 4 மாசம் பரவாயில்லங்கிற மாதிரி நிறைய மாற்றங்கள் எங்களுக்கு ஏற்பட்டது. நிறைய மீனராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் அப்படி ரிலாக்ஸா இருந்திருப்பாங்க. என்ன ரிலாக்ஸா இருந்திருப்பாங்கன்னா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய மன நிம்மதியாக இருக்கட்டும், இல்ல மன கஷ்டங்களாக இருக்கட்டும், இந்த குழப்பங்களாக இருக்கட்டும், அதெல்லாம் கொஞ்சம் அப்படி கிளியரா இருக்கு. ஒரு நல்ல ரூட் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, எப்போ இந்த தை மாசம் ஜனவரி மாசம் சனி பகவான் வந்து கும்பத்துக்கு போனாரோ அந்த சமயத்தில் இருந்து அவங்களுக்கு சனியுடைய பார்வை அது வந்து கட்டாயிருக்கும். சோ ராகு மட்டும்தான் நியர்பையா பக்கத்துல இருந்திருப்பாங்க. இதனால நிறைய மீனராசி நண்பர்களுக்கு ஓரளவுக்கு செட்டில்டு லைஃப் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த லைஃப் செட்டில்டா ரொம்ப நாள் நீண்ட நாட்களாக ஒரு லாங் டைம் ஒரு பிளான் பண்ணி மீனராசி நண்பர்கள் இதுதான் ஃபியூச்சரு, ஸோ இந்த பிசினஸ் தான் பண்ணணும், இந்த கம்பெனில தான் நம்ம ஒர்க் பண்ணணும், இதுக்குள்ள தான் என்டர் ஆகணும், இதுதான் நம்ம ஸ்டார்ட் அப் பண்ணணும், இப்போ ஸ்டார்ட் அப் பிசினஸா நம்ம இதுதான் நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மீனராசி நண்பர்கள் ஒரு பெரிய எதிர்பார்ப்புகளை வச்சிருப்பாங்க. எந்த இடத்துல இருந்தால் நம்ம பணம் வரப்போகுது அப்படி எதிர்பார்த்து நிறைய மீனராசி நண்பர்கள் காத்திருந்திருப்பார்கள். அப்போ மீனராசி நண்பர்களே, இந்த சனி பகவானுடைய வக்ர காலம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையுமா என்று சொன்னால், நிச்சயமாக நீங்கள் நினைத்ததை போல நல்ல எதிர்காலம் உங்களுக்கு அமையும். உங்களுடைய பிளானிங் அத்தனையும் சக்சஸ் ஆகும். டோன்ட் என்னெல்லாம் நீங்க ஃபியூச்சரை பத்தின பிளான் எடுத்து வச்சிருக்கீங்களோ அவை எல்லாமே கை கூடக்கூடிய காலங்களாக அமைகிறது. எனக்கு எப்படி சார் வரும், எனக்கு வந்து இவ்வளோ ஒரு கமிட்மெண்ட் இருக்கு, எனக்கு வந்து இப்போ ஒரு 25 கோடி ரூபா அந்த அதை எனக்கு செட்டில்மெண்ட் ஆக முடியும், எனக்கு 2 கோடி ரூபா வேணும், ஒரு 5 கோடி ரூபா வேணும், ஒரு சாதாரண மனிதனுக்கு கூட எனக்கு ஒரு 40 லட்சம் ரூபா வேணும், அந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட், ஒரு கடன் சுமையா இருக்கலாம் அல்லது ஒரு தேவையா அத்தியாவசிய தேவைகளாக இருக்கலாம். மீன ராசி அன்பர்கள் நிறைய அன்பர்கள் அந்த பண பிரச்சனைகள் ஃபண்டு டிமாண்ட்ல போய் மாட்டிக்கிறாங்க. ரொட்டேஷனு அல்லது கொடுத்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு போய் மாட்டிக்கிறது அல்லது வாங்கிட்டு போய் சிக்கல்ல மாட்டிக்கிறது, இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியாம இருக்கிறது, பேங்க் லோனா இருக்கலாம். அப்போ இந்த ஃபண்டு டிமாண்ட் இனிமே உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. மீன ராசி அன்பர்களே, நீங்க எந்த நிலையில் இருந்தாலும், அது பிசினஸ் மேனா இருந்தாலும் சரிதான், ஜாப் ரிலேட்டடாக இருந்தாலும் சரிதான், அதே போல அரசியல் தலைவர்களாக அரசியல் ஈடுபட்டிருக்கலாம், மெயினா பிசினஸ் ரிலேட்டடா ஃபண்டு டிமாண்ட் ப்ராப்ளம் இனிமே உங்களுக்கு இருக்காது. பண தேவைகள் நிச்சயமா இருக்காது. வருமானங்கள் அதிகரிக்கும், ஃபண்டு ஃப்ளோ இருக்கும், டிரான்சாக்ஷன் நல்ல முறையில இருக்கும், ஸோ ரொட்டேஷன் நல்ல முறையில இருக்கும். அப்போ பண தேவைகள் குறைந்து வருமானம் அதிகரிச்சு மகிழ்ச்சியான ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் அப்படி சொல்லலாம் மீனராசி. அப்ப இந்த சனி பகவானுடைய வக்ரம் நிம்மதியான எதிர்காலத்திற்கு ஒரு வழிகாட்டியாக ஒரு அடிக்கோளாக உங்களுக்கு அமைகிறது மீனராசி அன்பர்களே. சரி, அதே போல ராகு 2 வீட்டுல 2-12 உட்கார்ந்துருக்கு. அவர் என்ன செய்வார், தேவையில்லாத புதிய எதிரிகளை உருவாக்குவார். கவனம் தேவை, எங்க எந்த இடத்துல நீங்க கவனமா இருக்கணும், புதிய எதிரிகளை உருவாக்குவார்கள். ஒரு புதிய நீங்க முயற்சி எடுக்கலாம் அல்லது கூட ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம், கூடவே இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க நடந்துக்கணும். ஆணாக இருந்தா பெண்களிடத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்களிடத்திலும் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். அதே போல வேலை செய்கிற இடத்துல ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். இது இடமாற்றத்துக்கான, இப்போ வந்து கம்பெனி மாறலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நிச்சயமா நிறைய மாற்றங்கள், வேலை மாற்றங்கள், இடமாற்றங்கள், ஊர் மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், இதெல்லாம் மாற்றத்திற்கான காலம் மீனராசி என்பது. தானாவே உங்களுக்கு அது அமையும். அது நீங்க கவர்மெண்ட் ஜாபா இருக்கலாம் அல்லது பிரைவேட் ஜாபாக இருக்கலாம், உள்நாட்டு வேலையாக இருக்கலாம், வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் அல்லது வெளிநாட்டுல பிசினஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம். சோ இதெல்லாம் எனக்கு பிசினஸ் ரொம்ப டல்லா இருக்கு சாமி, கவலையே படாதீங்க மீனராசி நண்பர்களே, இந்த 4.5 மாசமும் வெளுத்து வாங்குவீங்க. நிச்சயமா நல்ல முன்னேற்றம் இருக்கும், பிசினஸ்ல நல்ல
வருமானங்கள் உங்களுக்கு அதிகரிக்க போகுது. அப்ப எந்த இடத்துல கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், எதிரிகளிடத்திலும் அதே போல ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் மீனராசி அன்பர்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். இத ரெண்டுத்தையும் தவிர்த்து ஃபேமிலி சப்ஜெக்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல முன்னேற்றமா இருக்கும், ஃபேமிலியோட நல்ல அட்டாச்மெண்ட் இருக்கும், பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய பிரச்சனை, பெற்றோர்கள் பிள்ளைகள் இவங்க இடையில இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள், அதே போல வெளியூர்ல இருக்கிறவங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்க, சோ அட்டாச்மெண்ட் நிச்சயமா அதெல்லாம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். சொத்து சம்பந்தப்பட்டதா ஒரு பிரிவுகள் ஏற்பட்டுடலாம், ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டுருக்கலாம், அதெல்லாம் கொஞ்சம் ஒரு காம்ப்ரமைஸ் அதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ ஃபேமிலி சப்ஜெக்ட்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேபி நிறைய மீனராசி என்பவர்களுக்கு மேரேஜ்ல கூட செட்டில் ஆகிறதுக்கான நல்ல சான்சஸ் உண்டு. பிரெக்னன்சி, குழந்தை பாக்கியங்கள் இதெல்லாம் கூட நல்லது நடக்க போகுது. ஸோ இந்த சனி பகவானுடைய வக்ரகாலம் என்பது எங்கிருந்து ரிவேஸ்ல எந்த பாவங்கள்லாம் அவர் பார்க்க போறாரு அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சுதான் நாம சொல்றோம். அதே போல அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள், மீடியா தொழில் இருக்கக்கூடியவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், இவங்க அனைவருக்குமே இந்த சனி பகவானுடைய வக்ரகாலம் ஒரு அருமையான பொற்காலமாக அமைய போகிறது. ஸோ எப்படி பார்த்தாலும் மீனராசிக்கு சனி பகவானுடைய வக்ரம் நன்மையைத்தான் செய்யும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவு சந்திக்கிறேன்.